மூளையில் கட்டியோ அல்லது இதயத்தில் கட்டியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த காதுக்கு மடல் கீழே பல்ஜ்னு ஒரு கட்டி மாதிரி இருக்கும். நிறைய நடிகர்கள் பட்டாலுமே ட்விட்டர்ல வந்து அஜித் அவர்கள் பதிலாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அவர் பார்ப்பாரோ, ஒரு மேனேஜர் பார்த்து வச்சுப்பாரு, அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விதம். நிறைய சுயநலம் இருக்கு, கொஞ்சோண்டு புது நலம் இருக்கு. நாளைக்கும் நாளை மறுநாள் கூட விஜய் போய் அவர் வீட்டில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அஜித்தோடைய ஆதரவு இருக்கு. விடாமுயற்சினால்தான் ஏறக்குறைய அஜித்துக்கு மட்டும் கிடையாது, சிக்கு வந்து அவங்களாம் திருப்பி அமைச்சிருக்காங்க. ஓ, நம்ம ஆள் ஒருத்தர் வந்து வராறியா, நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு, நமக்காக குரல் கொடுக்குறாருன்ற ஒரு மக்களுக்கான நம்பிக்கை வரும். நீங்கள் வேட்டையன் படத்துக்கே ரஜினி வந்து ஹைதராபாத்துக்கு போய் அங்கே செட் ஒர்க் முடியல அப்படின்ற விஷயம் ஹைதராபாத்தில் தெரிஞ்சு தான் அவர் திரும்ப வந்தார். இது வந்து ரஜினி தான் சொல்ல வேண்டியது, என்னுடைய டைரக்டர்னால் தான் இந்த படம் தோற்று போச்சுன்னு அவர் சொல்ல வேண்டியது. நாங்கள் ரஜினி சாருடைய மகளாக இது மொட்டை வெயிலில் வந்து அப்படி ஒரு கேப் மட்டும் போட்டுக்கிட்டு எங்கள் டைரக்ஷனாக இவங்க பண்ணலைங்க, பண்ணாங்க, பெரும் ஆக்ஷன் கட் மட்டும்தான் சொல்லுவாங்க. க்ளோத் 360 ப்ரெசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யாறு பாலு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ரிலேட்டடாக ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஏதோ திறந்தாலும் தலைக்கு என்ன ஆச்சு, அஜித்குமாருக்கு என்ன ஆச்சு தெரியுமா, அவருக்கு வந்து தலையில் அறுவை சிகிச்சை, அவருக்கு வந்து இதயத்தில் பிரச்சனைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான தரவு என்னவா இருக்கு? அஜித் எது பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுறது காலகாலமாக இருக்குது. அது சமீப காலமாக, மிக சமீப காலமாக விடாமுயற்சி சமயத்துலேருந்து ரொம்ப ஓவராக போயிட்டு இருந்தது. அப்புறம் நேற்றுலாம் கூட அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் விசாரிங்கன்னாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஃபுல் செக்கப், பாடி செக்கப் பண்ணதுக்கு வந்திருக்காரு. அப்புறம் மூளையில் வந்து ஒரு கட்டி, அந்த கட்டியை வந்து அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க, இது வெளியே தெரியாமல் இருந்தது அப்படின்ன. அப்புறம் இதயத்துலேயும் ஏதோ ப்ராப்ளம் இப்படியாக சொல்லிக்கிட்டு இருந்து இன்று காலை அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தரப்புலேருந்து ஒரு பதில் ஒன்று வந்தது. என்னென்னா, ஒரு மூளையில் கட்டியோ அல்லது இதயத்தில் கட்டியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, வழக்கமான ஒரு செக்கப், பாடி செக்கப் வந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமி இறந்ததுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆகியிருக்காரு சாரு. அந்த பாதிப்புலேருந்து வரல, அவர் ரெண்டாவது விடாமுயற்சியும் ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. இந்த நேரம் அடுத்த ஷெட்யூலுக்கு ஷூட்டிங் போகிறதுக்காக ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிப்போம் அப்படின்னு வந்தப்போ இந்த காதுக்கு மடல் கீழே பல்ஜின்னு ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அது திடீர்னு சில பேருக்கு ஒரு ஏஜாக வரும். அந்த கட்டியை அந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஒரு அது ஒரு ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம், ஒரு 20 நிமிஷத்து வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்றார் வந்து, அதுதான் எடுத்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அப்சர்வேஷனில் வச்சுருந்து இன்று இப்போ நம்ம பேசிக்கிறோம், இன்னைக்கு நைட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எப்படிங்க வந்து மூளையெல்லாம் கழட்டி ஆப்ரேஷன் பண்ணால் சாதாரண விஷயமா, அதெல்லாம் என்ன தான் மீடியா கிடச்சா அதுக்காக அடிக்கிறீங்களே அப்படின்றது அவருடைய மேனேஜர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. ஓகே, எது என்ன, ஆனால் ஒரே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பல்ஜ் அப்படின்ற ஒரு கட்டியை சாதாரணமாக இந்த ஒரு இந்த சால்ட்ரிங் ஆயின்னு இருக்கு இல்லைங்களா, நம்ம அதை சொல்லலை நான். அது மாதிரி கூட டாக்டர்ஸ் வந்து இந்த மறு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. இதுக்கு வந்து அப்சர்வேஷனில் வச்சுருந்து ஒரு நாள் இது பண்ணி மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது என்னென்னு தெரியல. ஓகே, இது கூட இன்னொன்று கூட சொல்லியிருந்தாங்க, ஆர்ட் டைரக்டர் மிலன் இறந்ததுனால ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அப்படின்னு. அஜித் அப்படி ஒன்றையும் ரொம்ப ஹார்ட் க்ளோஸ் கிடையாது, இல்லை இல்லை ஹார்ட் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு இதுவான தைரியமான நபர் தான். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா, அஜித்து காரில் போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, சில ஃபேன்ஸ் வந்து அந்த காரை கண்டுபிடிச்சிட்டு பைக்கில் துரத்திட்டு வருவாங்க. ஆமாம், இப்போ ஒன்று துரத்திட்டு வந்தாங்கன்னா நிறுத்திட்டு ஹெல்மெட் போடாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்பாட்டில் ஹெல்மெட் வாங்கி கொடுப்பாரு அஸ்டன்ட் அமைச்சா, இல்லை பைக்கில் உட்காந்துக்கிற ஒரு ஆளையே போட்டு ஹெல்மெட். அது காரணம் என்னன்னா, அவருடைய நண்பர் ஒருத்தர் விபத்தில் டூ வீலர் விபத்தில் இறந்து போனதும் அந்த பாதிப்புலேருந்து அவர் இன்னும் வரல. அது வந்து அந்த பாதிப்புனா அதை வந்து ஒரு டூ வீலரை வர ஆட்களுக்கு, தன் ரசிகர்களுக்கு ஹெல்மெட் போடாத அவரவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அவங்களுக்கு வாங்கி கொடுப்பன்றதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றபடி வந்து ஒரு திடமான இதை தான். இப்போ இவருடைய மேனேஜர் சொன்ன, சுரேஷ் சந்திரா சொன்ன மாதிரி வெற்றி துரைசாமியோடைய இறப்பை அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன்னா எந்த இறப்புக்கும் எந்த இதுவுக்கும் நிகழ்ச்சிக்கும் வராத ஒரு நபர் வந்து அதுக்கு வந்து ஒரு நலம் விசாரிச்சுட்டு போனார்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு க்ளோஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம்.
அதுக்கு தான் வந்து இதுதான் அவர் சொன்ன இது, அதுக்குள்ளே என்னென்னோ மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேசட்டும் ஓகே அப்படின்ட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் பட்டாலுமே ட்விட்டரில் வந்து அஜித் அவர்களுக்கு பதிலாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அவர் சாதாரண செக்கப் தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அஜித்துக்கு பலவித அறுவை சிகிச்சைகள் நம்ம வந்து சோசியல் மீடியாலே நம்ம ஆட்கள் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் போய் விசிட் பண்ணுறது மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு? இல்லை இல்லை, அது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நிறைய பேர் வந்து ட்விட்டரில் போட்டு தலை மீண்டு வந்துடுவார், அதாவது சினிமா செலிப்ரிட்டிகள் என்னன்னா ஒரு பெரிய ஹீரோ இதெல்லாம் அவர் பார்ப்பாரோ, ஒரு மேனேஜர் பார்த்து வச்சுப்பாரு, அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்ற ஒரு விதம் மனசார ஒரு நல்ல இதுவாக கூட இருக்கலாம். வந்து எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு 24 வேட அடிக்கிறதுக்கு வந்து டப டபன் அடிச்சு போட்டு விட்டுலாம். சுயநலமும் இருக்குது, ஒரு பொதுநலம் பொதுநலமும் இருக்குது, நிறைய சுயநலம் இருக்குது, கொஞ்சோண்டு பொதுநலம் இருக்குது, அக்கறை பொதுநலம் கூட அக்கறை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நாம் கேள்விப்பட்டது என்னென்னா நாளைக்கும் நாளை மறுநாள் கூட விஜய் போய் அவர் வீட்டில் பார்க்கலாம், ஒரு சமயம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டா போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அப்படி நடந்ததுன்னா உண்மையிலே மிக மிகச்சிறந்த ஆரோக்கியமான விஷயத்துக்காக தமிழ் சினிமா போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எங்கள் அப்பா இறந்து போன, அஜித்தோடைய தந்தையார் இறந்து போனதுக்கு முதலாளாக வந்தவர் வந்து விஜய், அது எப்படின்னு தெரியல, போனாலும் போவார் கண்டிப்பாக. ஆமாம், இன்கேஸ் போனால் சோசியல் மீடியாலாம் என்ன சார் ஆகும்? அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அஜித்தோடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருவாங்க. வந்து நாமளே கூட பேச ஆரம்பிச்சிருவோம், வேறு வழி கிடையாது. மேபி ஆனால் ஏன்னா முழு நேர அரசியல்வாதியாக அவர் விஜய் மாறிட்டார் அவர். ஏன்னா அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் அடுத்து இருந்தாலுமே இப்போ அஜித் பற்றி நம்ம பேசுகிறப்போ இது அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு இன்றைக்கி அவர் ரிலீஸ் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார்ன்ற பட்சத்தில் விடாமுயற்சி படப்பிடிப்புன்னு எவ்வளோ அளவு இருக்குது, அது எப்போ தான் வருங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. உண்மையாக வந்து விடாமுயற்சினால்தான் உங்களுக்கு வந்து ஏறக்குறைய அஜித்துக்கு மட்டும் கிடையாது, நான் கேள்விப்பட்டதுன்னா அந்த யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உடல்நல பாதிப்பு உண்டாயிருக்கும். லைட் மேனில் ஆரம்பித்து அப்புறம் அந்த கேமரா அசிஸ்டண்ட்டு பெரிய டெக்னீஷியன்ஸு அதில் நடித்த சில பேருக்குலாம் கொஞ்சம் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களாம் நல்ல அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் இதுவாகிட்டாங்க. மீதி எல்லாருக்கும் அந்த ஆரம்பத்துலேருந்து சிக்கு வந்து அவங்கெல்லாம் திருப்பி அமைச்சிருக்காங்க. அஜித்தே வந்து சொந்த செலவுலேயே போட்டு அனுப்புங்கன்னு, நீங்கள் அஜர்பைஜான்கெலாம் ஃப்ளைட் சார்ஜெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, விசா வாங்குறதே அவ்வளோ பெரிய கஷ்டமாக. இந்த நாடை ஏன் இவர் தேர்ந்தெடுத்தது அஜித் தான், ஏன் தேர்ந்தெடுத்தார்னு இன்றைக்கி வரைக்கும் ப்ரொடக்ஷன் நிறுவனமே குழம்பு போயிருக்குது. அவர் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா பூலோகத்தில் எந்த இடத்துல கேமரா வச்சாலும் தன்னை நோக்கி ரசிகர்கள் வந்து பெரும் பட்டாளம் வந்து அப்படியே தொந்தரவு பண்ணிட போகிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஏஷியாவும் இல்லாமல் யூரோப்பும் இல்லாமல் ஒரு நாட்டில் ரெண்டு நடுவில் ஒரு நாட்டை வச்சு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துடுவோங்கன்னு சொல்லி இந்த துருக்கிக்கு வந்த சில ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டூரிஸ்ட் கைட்லாம் கூட்டு வந்து மீட் பண்ண வச்சுருக்காங்க. இதை சீதர்ஷன் நிலையை அவங்களுக்கு ஒத்துக்கல. வந்து நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற கொடைக்கானல் ஊட்டி அப்புறம் வந்து காஷ்மீர் சிம்லாவில் போய் எடுத்தாமல் நம்மளால் முடியாது, அந்த யூனிட்டில் அடிக்கடி இது பிரச்சனையாகிடும். அஜர்பைஜான் மாதிரி நாட்டில் வந்து திடீர்னு மணல் புயல் இது மழை அது இதுன்னு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போது அதில் தான் இவருக்கு உடல்நிலையே இதுவாகிடுச்சு. ரெண்டாவது அந்த படமே கிட்டத்தட்ட பாதி கூட முடியலைன்னு ஒரு தகவல் இருக்குது. த்ரிஷா வந்து தக் லைஃப்குள்ளே போயாச்சு, வந்து கால்ஷீட் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அடுத்த ஷெட்யூல் அப்படின்பொழுது இந்த இப்போ வந்து அப்போலோ மருத்துவமனையில் இருக்கார், உண்மையிலேயே வந்து இந்த பல்ஜ் ஆப்ரேஷன் இந்த சின்ன கட்டியோடைய ஆப்ரேஷன் காது மடல் ஆப்ரேஷனாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம்ல வந்துடலாம். வேறு மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் எழுதுகிற மாதிரியான பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு மூளைக்குள்ளே கட்டியிருந்தது இது இருந்தது அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தேவைப்படும். மறுபடியும் விடாமுயற்சி தள்ளி தான் போகும், உடனே போக முடியாது, வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தேவைப்படும். வந்து இப்போ விடாமுயற்சின்னு டைட்டில் வச்சதுக்கு என்னுடைய பலன் இதான் பொழுது, நம்ம விடாமல் முயற்சி பண்ணி படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க போல இருக்கு. ஆமாம், இதோட கண்டினியூஸ்லேயே நான் இன்னொரு விஷயம் வந்து நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம், விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பிலிருந்து வீடு கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கும்மிடி புண்டியில் கூட இப்போ ஒரு 3-4 வீடு கட்டி அதுக்கான இனாகரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புசியானது அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு, ஏன்னா ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு நடிகர் வருகிறார், பொதுவாக ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வர்றார், ஒரு மாசு ஹீரோ வரார் அப்படின்னா நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. விஜயகாந்த் வந்து விருதாச்சலம் தொகுதியில் ஜெயித்த உடனே இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து மீடியாவை கூப்பிட்டு இந்த ரோடு பாருங்கள் வந்து பேர்ந்து போயிருக்குது, இந்த ஏரியாவில் பாருங்கள் விளக்கெறியில், இங்கே பாருங்கள் குப்பமேடுன்னு சொல்லி அவரை வந்து வெறுப்பேற்றுற கதையாக வந்து ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டவனே என்ன ஆகிடும், அந்த தொகுதிக்கான நிதி கூட அந்த சமயத்தில் ஒதுக்கலை, அவர் தான் உடனே ட்ரிகர் ஆகிடுவார் இல்லைங்களா, எட்ரா அவர் சொத்தை வித்துறான்னு சொல்லி அவருடைய ப்ராப்பர்ட்டிலாம் விற்று அதுக்கு செலவு பண்ண போகிற பார்த்தீங்கன்னா பாதி சொத்து அதுலேயே வந்து காலி ஆகிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு
பிரச்சனைகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்னு விஜய்க்கு தெரியும். அது அதனால் வந்து இந்த கட்சிக்கான ஃபண்டுன்னு ஒன்று இல்லைங்களா, அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து இவர் ரொம்ப நாள் கோரிக்கையாக வந்து எங்களுக்கு வந்து வீடு இல்லை, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, இந்த மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான மனுக்கள்லாம் வந்திருக்கு. அந்த மனுவை வந்து ஆய்வு பண்ணி சாயமாக இது பண்ணி அதில் வந்து தொகுப்பு வீடுகள் கும்மிடிப்பண்டியில் ஒரு சின்னதாக காம்பேக்டாக ஒரு எங்களால் முடிஞ்சது தாங்க அப்படின்னு சொல்லி சில தொகுப்பு வீடுகள் கட்டி அது புஷியானதெல்லாம் திறந்துருக்கார். வந்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் முதல்ல அடி எடுத்து வச்சுருக்காரு, இதுக்கப்புறம் தான் இருக்குது ஃபண்டிங் வரணும், அதுக்கு அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து ஒரு 10 MLAவது கையில் வரணும், இதெல்லாம் இவ்வளோ இது இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன முன்னோட்டமாக இது பண்ணுறதெல்லாம் வரக்கூடிய இது வரவேற்கக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடிய இதுவும் கிடையாது. ஏன்னா நீங்களே உங்கள் வீடியோவில் பேசியிருப்பீங்க, அதை தான் அந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் இப்போ வீடு கட்டியிருக்காரு. இப்போ ஆர்த்தி அவங்க அந்த சின்ன குழந்தை விஷயத்தில் நடந்ததுக்கு ரொம்ப கோவப்பட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. இப்போ தலையை பார்க்க விஜய் போயிருந்தா அவரோட அரசியல் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும்? இல்லை இல்லை, அது நீங்கள் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மனிதராக மரியாதை ஆகணும். நீங்கள் சொன்னது தான், நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து தான் ஆகணும். ஒரு புதுச்சேரியில் நடந்த அந்த கொடூர சம்பவம் வந்து இந்தியாவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையாக வந்து ஒரு வெறும் அறிக்கையோட விஜய் நின்றுடக்கூடாது அப்படின்னு என்னுடைய இது களத்தில் இறங்கணுன்ற. அப்படி களத்தில் இறங்கினா அவங்க அரசியல் தரப்பில் என்ன சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், குற்றவாளி யாருன்னு வந்து விசாரணையில் இருக்குது, அந்த விசாரணை பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலாக கூட இருக்கலாம். அதே சமயம் விஜய் வந்து இந்த மாதிரியான புது விஷயங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்னோக்கி போகிற ஆள் கிடையாது. ஜல்லிக்கட்டிலேருந்து ஜல்லிக்கட்டில் ஒரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் ஒரு நைட்டோட நைட்டாக போய் அந்த குடும்பங்களை போய் மீட் பண்ணது, யாரையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 5-6 பேருக்கு மட்டும் தகவல் சொல்லி, நீங்கள் யாராவது வெளியே அந்த தகவலை நான் வரத்தக்க வெளியே விட்டீங்கன்னா நான் அப்படியே மதுரை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிடுவேன் சொன்னதெல்லாம் உண்டு. இந்த புதுச்சேரி இந்த சிறுமி இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறிக்கை விட்டது, ஒரு அறிக்கையோடு நின்றுடக்கூடாது. ஏறக்குறைய அவருடைய கையில் சாட்டை எடுத்து அதே பாண்டிச்சேரி களத்தில் அவர் இறங்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அப்படி இறங்கினார்னா கதி கலங்கிடும்ல? நிச்சயமாக உண்டு, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். வந்து நீங்கள் அரசியலுக்குள் இதெல்லாம் அது வந்து நீங்கள் சுயலாபம்ன்றதை தாண்டி இது எல்லாம் பண்ணால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கு நம்ம ஆள் ஒருத்தர் வந்து வராரியா, இவர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தோம், எட்டாவது தூரத்தில் இருந்து ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு, நமக்காக குரல் கொடுக்குறாருன்ற ஒரு மக்களுக்கான நம்பிக்கை வரும். நீங்கள் உட்காந்துட்டு ஒரு ட்விட்டர் அரசியலோ ஒரு எலைட் அரசியலோ இங்கே பண்ணக்கூடாது. மக்களுக்கான அரசியல் பண்ணணும், மக்களுக்கான விஷயங்களுக்கு வந்து களத்தில் இறங்கணும். விஜய் இறங்குவார்னு எதிர்பார்ப்போம். ஓகேண்ணா, ஓகே. லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் லட்டமானனால இனிமேல் பெரிய படமும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்காங்களே சார், கேள்விப்பட்டீங்களா? அது இல்லை நமக்கு தெரியல. ஆனால் ஒரு விதத்தில் வந்து அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, குன்றி தின்றால் குன்றும் மாலும்னாங்க. ஆமாம், நீங்கள் என்ன தான் உட்காந்து சாப்பிட்டாலும் குன்று மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட அது மொத்தம் கரைஞ்சி போயிடணுன்ற மாதிரி சினிமா நிறுவனம் ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து லைக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் லால் சலாமிலிருந்து இப்போ விடாமுயற்சி ஒவ்வொன்றா. இதற்கு முந்தைய படங்கள் கூட பொன்னியின் செல்வன்லாம் கூட ஓகேன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு எதிர்பார்த்த வசூல வரல அப்படின்னு. இன்னொன்று வந்து லைக்காவுக்கு வர வேண்டிய ஃபண்டு குறிப்பாக அது கட் ஆகி போச்சு, அது ரஜயின் தரப்புலேருந்து ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபண்டு வேறு ஒன்றும் இல்லை, வட்டி காசு கொடுக்குறது தான், அது நிறுத்திட்டாங்க. அது நிறுத்தின பிறகு உங்களுக்கு பணம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். நீங்கள் வேட்டையன் படத்துக்கு ரஜினி வந்து ஹைதராபாத்துக்கு போய் அங்கே செட் ஒர்க் முடியல அப்படின்ற விஷயம் ஹைதராபாத்தில் தெரிஞ்சு தான் அவர் திரும்ப வந்தார், பாதிலே வந்துட்டார். அதுக்கப்புறம் அங்கே செட் ஒர்க் ப்ராப்பர்ட்டி வாங்குறது கூட காசு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. ரெண்டு படம் வந்து ஒரு படம் வந்துடுச்சு லால் சலாம்ன்ற ஒரு படம், அது ரஜினிக்கு 40 கோடி ரூபா சம்பளம், சம்பளம் வந்து அந்த சம்பளம் கூட அவங்களுக்கு ரெக்கவர் ஆச்சு என்னன்னு தெரியல. இந்த பக்கம் விடாமுயற்சி ஒரு நாள் ஷூட்டிங்னா எவ்வளோ ஆச்சு பாருங்க, ஒரு யூனிட்டுக்கு செலவு இருக்கு, சாப்பாடு செலவு இருக்கு. அதாவது நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார், வந்து ஒரு சாதாரணமாக இங்கே சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டுடியோ வச்சுங்க, மோகன் ஸ்டுடியோன்னு, மோகன் ஸ்டுடியோ இப்போ இல்லை, சரி ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் காலையில் போய் ஒரு கேமரா வச்சு யூனிட் மட்டும் வந்துடுச்சு, ஒரு சிங்கிள் ஷாட் கூட எடுக்கல, வச்சாச்சு ஆர்டிஸ்ட்லாம் வந்தாச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுக்கலை பேக்கப் அப்படின்னு சொல்லிடுங்கன்னா 5 லட்சம் ரூபாயாம். ஆமாம், குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபா. அப்போ பாருங்கள், ஒரு நாடு வந்து கல்ஃபு, அதான் துபாயை தாண்டி துபாய்க்கு அப்புறம் வந்து அஜர்பைஜான் ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து 11 மணிக்கு தான் சூரியனே வரும், 3 மணிக்கெலாம் சூரியன் மறைஞ்சிரும், ஏன்னா அவைலபிள் லைட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இண்டோர் அப்போ வந்து இண்டோர்லேயே எடுத்துகிட்டு போயிடலாமா? இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது ப்ரொடக்ஷன் செலவு எப்படியோ பட்ட இதுவாகும் பாருங்கள், தண்ணி மாதிரி கரையும் வந்து. அதனால் அந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது, அவங்க ஒன்றும் சொல்லலை, அந்த மாதிரியான பேச்சு அடிபட்டுருக்கு.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லால் சலாம் அப்படிங்கிறதான ஏன் வருது. இப்போ வந்து ஐஸ்வர்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க லால் சலாம் நல்லா ஹிட் ஆகிருக்கும், அந்த படம் வந்து நல்லா பிளாக் பஸ்டாக ஆகிருக்கும், 100 நாள் ஓட வேண்டிய படம் தான், அந்த படம் ஓடாத காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கேமியை வந்து நான் கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன், இவங்க வந்து நிறைய விஷயங்கள் மாற்ற சொன்னாலும் கதையை மாற்றிட்டேன். சொல்லப்போனால் மொய்தீன் பாய் அளவுக்கு உள்ளே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் தான். அவருக்கு எழுதின கதை தான் இது. பட் வந்து ரஜினிகாந்த் எங்கள் அப்பா உள்ளே வந்ததுக்கப்புறமா அவருக்கான படமாக இது மாறினதுனால அந்த படத்துக்கான தோல்விக்கான காரணம்னு சொல்லி இப்போ கடைசியாக அவங்க மேலேயே ஒரு பழிவை போட்டிருக்காங்க. இதில் ரெண்டு கேள்வி ஒன்று. ஒன்று என்னென்னா இவங்க வந்து ரஜினிகாந்துடைய மகளாக இல்லாமல் இருந்து இல்லைன்னா அந்த படத்தில் லால் சலாமுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா இல்லாமல் வேற ஒரு டைரக்டராக இருந்து இப்படி ஒரு பதிலை அந்த டைரக்டர் சொல்லியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? கண்டிப்பாக இந்நேரம் வறுத்துருப்பாங்க, வறுத்துருப்பாங்க. ரஜினி தரப்புலேருந்தே ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும் அது, அது உண்மை அது. சரி, அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இது வந்து ரஜினி தான் சொல்ல வேண்டியது. ஆமாம், என்னால் தான் வந்து இப்படி என்னுடைய டைரக்டர்னால தான் அந்த படம் தோத்து போச்சு அவர் சொல்ல வேண்டியது. இவங்க மாத்தி சொல்றாங்க. நாம கேள்விப்பட்டதான் இவர் லிவிங்ஸ்டன் மாதிரியான சில ஆர்டிஸ்ட்லாம் வெளியே வந்தது. இவரெல்லாம் கூட தம்பிராமையெல்லாம் கூட அந்த படம் ரிலீஸ் பண்ண நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. நான் கூட நம்பினேன் நான், என்னன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் மாதிரி அப்படி இதுவாக இருக்கிறாங்க, 6 கேமரா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உண்மையிலே மிரண்டு போயிட்டோம், நாங்கள் ரஜினி சாருடைய மகளாக இது, அவங்க வந்து எப்படி சொபஸ்டிகேட்டடாக உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, 2-3 கோ-டைரக்டர் தான் அதை பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா செஞ்சியில் மொட்டை வெயிலில் வந்து அப்படி ஒரு கேப் மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வந்து அந்த இதுவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சரி நம்பி நான் கூட பேசினேன். நான் இப்போ ஒவ்வொன்றா வருது அந்த ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து எங்கள் டைரக்ஷனாக இவங்க பண்ணலைங்க, பண்ணாங்க, பெரும் ஆக்ஷன் கட் மட்டும்தான் சொல்லுவாங்க, மீதெல்லாம் ஆர்டிஸ்ட்டு நடிச்சிங்கன்னு சொன்னது தான் அது. தம்பி ராமையெல்லாம் ஆடியோ லான்ச்சில் எவ்வளோ பேசினார் தெரியுமாண்ணா? நல்ல வேலை. ஐயோ, ஆடியோ லான்ச்சில் ஒரு சேனலில் பல பேர் செந்தில் மட்டும்தான் பேசலன்னு நினைக்கிறேன். அதில் நடித்த விஷ்ணு விஷாலேருந்து விதார்த்தலேருந்து எல்லாருமே உண்மையாக சொல்லப்போனால் விஷ்ணு விஷாலும் விதார்த்தம் தான் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க, ரஜினி தான். இது மறுபடியும் ஒரு வள்ளி இல்லைன்னா வந்து ஒரு குசேலன் பிரச்சனை தான் இதுலேயும் உண்டாயிருக்கு. எம்பா நான் வந்து ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் தான் வருவேன், இது எனக்கான படம் இல்லைன்னு ரஜினி திரும்ப திரும்ப சொன்னாலும் அவர்கள் அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் இது ரஜினி படம் தான் கொண்டு போய் சேர்த்ததுனால தான் ஒரு வள்ளி வந்து ஃப்ளாப் ஆனதுக்காக காரணம் தியேட்டரை அந்த காலத்தில் அடித்து உடைச்சாங்க. ஒரு குசேலன் அவுட் ஆனது காரணம் இதுதான். இப்போ லால் சலாமில் மகளே வந்து அப்பா மேலே படி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். உண்மையே அவருக்கே தெரியும் வந்து ரஜினிக்கெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் வைக்கும் போதே கண்டுபிடிச்சிடுவார். என்ன காரணம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தனுஷ் டைரக்ட் பண்ணுறாரு அந்த கோபத்தில் கூட ஐஸ்வர்யா நாமளும் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவோம் நம்ம அப்பா வச்சு அப்படின்ற ஒரு தனுஷ வெறுப்பேற்றுறதுக்காக செய்த ஒரு விஷயம் அது. அது இப்படி சுற்றி அப்படி சுற்றி மாறி ரஜினி மேலே பழியாக வந்துடுச்சு. கதை கூட அவங்களுக்கு கிடையாது, விஷ்ணு கேமராமேன் விஷ்ணுவோட தான் அந்த படத்தோட கதை கூட, அதே அவங்களே சொல்லியிருந்தாங்க. இல்லை அது என்ன கதைங்க, அது ரொம்ப பழைய கதைங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தேர் அந்த தேருக்கு வந்து வாடகை எடுத்து ஓட்டுறோம், அந்த தேருக்கு வந்து பிரச்சனை வருது, அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து அங்கே இருக்காரு, அந்த திருவிழா நடக்கும்போது தான் அவங்க குடும்பம் பேரம் பேத்திலாம் அதுதான் தான் செந்தில வச்சுனார். நீங்கள் வந்து கனெக்ட் ஆகணும் ஒரு விஷயம், ஒரு எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும். அது பார்த்தீங்கன்னா அது போக்கில் போய்கிட்டே இருக்கும். ரஜினி வர காட்சிகளில் வந்து அவருடைய ரசிகர்கள் உண்மையிலே வந்து நல்லாவும் பண்ணியிருந்தார். அவருக்கான வேலை, அவருக்கான இதுவே, அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸு சிறப்பாக சூப்பராக வேலை பார்த்துருந்தார் இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு படத்திற்கு டைரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து டைரக்டராக வந்து எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா சரியாக பண்ணலை, அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஆடியோ லான்ச்சில் அவங்க ஐஸ்வர்யா பேசினா நான் லைவாக பார்த்தேன். அவங்க சொன்னாங்க 3 ஒரு படம் எடுத்தேன், வைராஜாவைன்னு ஒரு படம் எடுத்தேன், அப்போலாம் வந்து என்னை வந்து யாரும் ஏற்றுக்கலை, என் படம் வந்து தோல்வியாக தான் இருந்தது. லைக்காலேருந்து ஒரு அப்டேட் வந்தாலே வேட்டையன் அப்டேட் வருது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேட்டையன் அப்டேட் வந்தாலும் லால் சலாம் அப்டேட் வந்தாலும் கீழே கமெண்ட்டில் வந்து எல்லாம் கேட்குறாங்களா, விடாமுயற்சி அப்டேட் விடுங்க தான் கேட்குறாங்க, என் படத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, லால் சலாம் மட்டும் வரட்டும், அடுத்து என் படம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கா சார் லால் சலாம்? அது என்னென்னா எந்த படமாக இருந்தாலும் சரி வெற்றி பெற்றால் தான் அந்த படம் வந்து கண்டிப்பாக. இதே ரஜினி படத்தை எடுத்துப்போம், பாபா. பாபா படம் ஷூட்டிங் அதே இன்னைக்கு ஐடிசி சோழா இருக்குங்க, அது பக்கத்தில் கேம்போகலா, அதில் தான் வந்து செட்டு போட்டு எடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரியான சோசியல் மீடியாலாம் கிடையாது, பிரிண்ட் மீடியா தான். அத்தனை பிரிண்ட் மீடியாவும் அந்த செட்டுக்கு வெளியே நிற்பாங்க, உள்ளே ஈக்காக கூட விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு தான் ஐடி கார்டில் அவங்க யூனிட் கொடுத்த ஐடி கார்டில் அந்த பயோ ஸ்கேனிங்னு பயோமெட்ரிக் அதில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. எனக்கு அப்போ தான் ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புகிறாங்களாம் அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த தகவலும் வெளியே போயிடக்கூடாது. அப்படி ரஜினி என்ன பண்ணுறாரு, தலப்பா எப்படி கட்டுறாரு, அவர் என்ன
சிகரெட் எப்படி போடுறாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தினசரி பத்திரிகையிலேருந்து வார பத்திரிகை மாத பத்திரிகையோட போஸ்டர் பாபா பாபா பாபான்ற அளவுக்கு இருந்தது. சைமல்டேனியஸாக இன்னொரு படமும் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சீண்ட விட மாட்டாங்க. வந்து அப்போ வந்து உங்களை ஸ்டில்ல பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அந்த டைரக்டர் வந்து திரும்ப திரும்ப கொடுப்பார் வந்து, சார் இது ஏதாவது நாலு வாரத்தை ஏற்றி விடுங்க சார், ரெண்டு வாரத்தை ஏதாவது அந்த படத்தை பற்றி பேசி விடுங்கன்னா அதை தூக்கி வெளியே வச்சுருவாங்க. காரணம் என்னென்னா பெரிய ஹீரோ பெரிய படம் அப்படின்னு. ஆனால் ரிலீஸ் ஆச்சு பாபாவுடைய தோல்வி தெரியும், அதே படம் ரிலீஸ் ஆச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் வந்து காதல், காதல் கரெக்டாண்டி வரைக்கும் போய் இன்டர்வியூ பண்ணுங்கன்னாங்க, அதில் நடித்த கரெக்டாண்டி வரைக்கும். அதனால் வெற்றி தான் வந்து, வெற்றி பெறலைன்னா ஆயிரம் சாக்கு சொல்லிடலாம், வெற்றி பெற்றால் தான் அந்த படம் கொண்டாட்டமான படமாக இருக்கும். லால் சலாம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த இவங்க ரஜினி மேலே பழி போடுறது, அப்புறம் வந்து சூழ்நிலை சரியில்லைன்னு, அப்புறம் செஞ்சியில் வந்து செஞ்சிக்கோட்டைக்கு நேராக வந்து வெயில் அடிச்சதுன்னு சொல்கிறதுலாம் வந்து காரணமே கிடையாது, ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. அவ்வளோதான் அந்த ப்ராடக்ட் வெளியே வந்தாச்சு, வெளியே வந்து அதோட அதுக்கான ரிசல்ட்டை வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் திரும்ப பேசுறது அது நல்ல விஷயம் கிடையாது. ஓகே, ஏன்னா ஆடியோ லான்ச் தொடர்ந்து எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, நேற்று தான் படத்தை பார்த்தோம், நேற்று வந்து ரெண்டாவது தடவை நாங்கள் படத்தை பார்த்தோம், படத்தை நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம், ஐஸ்வர்யா வந்து எங்களுக்கு ரெண்டாவது தடவை போட்டு காமிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் படம் எல்லாருமே டீம் பார்த்ததுக்கப்புறம் தான் வெளியில் வரும், அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ்ல நம்மளுக்கு ப்ரிவியூ போட்டு கேட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் டெலிகாஸ்ட் ஆகும் ஒரு விஷயம் இருக்கு. ஐஸ்வர்யா அவர்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்ல நம்ம நினைச்ச கதை வந்திருக்கா இல்லையா, நம்ம எடுத்த கதை வந்திருக்காலே உங்களுக்கு அப்பே தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு வார பத்திரிகையில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, நான் போட்டு பார்த்துட்டோம், போட்டு பார்த்துட்டு கடைசி நேரத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எடிட்டிங்கில் உட்காந்து நிறைய சீன் ஆர்டரை மாற்றி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்தோம், அது தேவைப்பட்டது எனக்கு. இந்த படத்துக்கான வியாபார தளம் டிஸ்ட்ரிபியூட்டர் தளத்தில், டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பிலிருந்து தியேட்டர்காரங்கள் தரப்பிலிருந்து கொடுத்த அழுத்தம் தான் காரணம்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும் வந்து, அதுதான் தோல்விக்கு காரணம். கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து சீன் ஆர்டரே மாற்றிட்டோம். ஒரு ஒரு நீங்கள் வந்து பல டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டு கொண்டு போனாங்கன்னா அப்படியே கொண்டு வருவாங்க. பாலச்சந்தர் மாதிரியான இயக்குநர்கள்லாம் வந்து ஸ்பாட்டில் போய் எழுதும். மணிவண்ணன் சார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் மூளைக்குள்ளே இருக்கும். நீங்கள் இப்போ இவரெல்லாம் சொல்லுவார், பொன்வண்ணெலாம் சொல்லுவார், அவரெல்லாம் அசிஸ்டண்ட்டு, ஆர்கே செல்லுமணிலாம் அசிஸ்டண்ட்டு. எங்கள் டைரக்டர் மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு, ஆமாம், உங்களுக்கு ஏன் எழுதுறாங்க அப்படின்னா எடிட்டிங்கில் அது தேவைப்படும். இப்போ எடிட்டிங் டேபிளில் போய் எத்தனாவது சீனு என்ன இது என்ன டைலாக் முதல் கொண்டு அப்படியே சொல்லுவார். அப்படி ஒரு லெஜண்ட் சார் உண்மையாகவே. நீங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டர் பண்ணி எடுத்தாச்சு, நீங்கள் பண்ணது மூணாவது படம், ரஜினின்ற ஒரு பெரிய ஹீரோ ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் கையில் கிடச்சிருக்காரு, நீங்கள் என்ன தான் மகளாக இருந்தாலும் நீங்கள் டைரக்டரு. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி படத்தை பார்த்தோம், சீன் ஆர்டரை மாற்றணும், எடிட்டிங்கில் தூக்கணும்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் இது? உங்கள் படமாக இருந்தால் இப்படி சொல்லுவீங்களா? அதாவது நீங்கள் தயாரித்த படமாக இருந்தால் இப்படி ஒரு வார்த்தை வருமா அப்படின்னு தான் பொதுவான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தும் அவங்க பண்ணுற படத்தில் ரஜினி அவர்கள் தான் கேமியோ பண்ண போகிறாராம். இது வேறவா? இது வேற. சரி, அதே கங்குலி வச்சு அவங்களோட பயோபிக் தான். அந்த பயோபிக் அது இவங்க பண்ணுறாங்க பொழுது சௌந்தர்யா. ஆ, சௌந்தர்யா பண்ணுறாங்களா, ஐஸ்வர்யாவும் அதில் டைரெக்ஷனில் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ராபர்ட் ராஜசேகர் மாதிரி ரிட்டையர் டைரக்டர், அது ஜேடி ஜெர்ரி, அந்த வரிசையில் இவங்க இடம் பெறுவாங்க நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.